மதுரம் பிரணக பேருந்து நிலையம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இயர்லி மார்னிங் சண்டே. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் ஈஸியாக நம்ம வந்து மாதவரம் ரீச் பண்ணிட்டோம். மாதவரம் மொபசல் பஸ் டெர்மினல் முன்னாடி தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு சூப்பரான விழா ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ் இங்கேருந்து நம்ம ஸ்ரீ காளகஸ்தி ட்ரை பண்ண போகிறோம். பஸ்ஸஸ்லாம் இன்னும் பார்க்கல, உள்ளே போய் தான் பார்க்குறோம். பட்டு என்ன பஸ் இருக்கோ, ஈவன் தமிழ்நாடு பஸ் இருந்தாலும் சரி இல்லை ஆந்திரா பஸ் இருந்தாலும் சரி, எந்த பஸ் நம்ம கிடைக்குதோ அதில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நானும் மிஸ்டர் ரபீகும் அவர் ரெண்டு தான் சேர்ந்து போய் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபார் தி ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஒரு விளாகர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. இங்கேருந்து ஆந்திரா சீரீஸ், அதாவது ஆந்திராவுக்கு போகிறோம். அங்கேருந்து நம்ம டவுன் சவுத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட தம்பி வாங்க. இவர் தான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அவசியம் இல்லை சொல்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியர் தான் யூடியூப்பில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் சேர்ந்து நம்ம ட்ராவல் அட்வைசர் ப்ரோ கூட சேர்ந்து ஒரு பிளாக் பண்ணுறோம், கொல பிளாகு. ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரோவை மீட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம், அவருக்கும் ஃபஸ்ட் டைம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆந்திராவுக்குள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம், நானும் இது வரைக்கும் ஆந்திராவுக்குள்ளே ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம், இப்படி போது எல்லாமே இந்த ஒரு பிளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பர். ஸோ நம்ம வீடியோ கன்வியூ பண்ணுவோம். இங்கேருந்து ஆந்திராவில் போயிட்டு அங்கேருந்து டவுன் சவுத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட்டு, ஏன்னா டிஎஸ்ஆர்டிசி தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து பெல் டிப்போலேருந்து ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத். ஸோ பாருங்களேன், சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹைதராபாத் டைமிங். அதே மாதிரி எம்ஜிபிஎஸ் மகாத்மா காந்தி பஸ் டெர்மிஸ் ஹைதராபாத் டைமிங். ஸோ ஒவ்வொரு டைமிங், ஓங்கோல் நெல்லூர் சென்னை வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் சென்னை டைம், அப்புறம் சென்னையில் ஹைதராபாத் போகிற டைம் இதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ஹைதராபாத் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் என்னென்னு பார்த்தா தெரியும். பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ, நடைமுறை டூக்கு போனீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஐயா. ஸோ அதோட ஊருக்குலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் டிஎன்சி பஸ்ஸில். எடுத்துக்காட்டு வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, நெய்வேலி, சிதம்பரம், கும்பகோணம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், விருதாச்சலம், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர், திருச்சி. ஸோ இதெல்லா ஊருக்கும் மாதவரத்துலேருந்து பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்பேடு போகணும் அவசியம் கிடையாது, அதே மாதிரி கிளாம்பாக்கமும் அவசியம் கிடையாது. கோயம்பேடுலேயும் இந்த பஸ்ஸஸ் இருக்குது, இந்த ஊருக்கெல்லாம் கிளாம்பாக்கத்துலேயும் இருக்குது. பட் இந்த ஏரியாவில், இந்த ரீஜனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதவரத்துலேருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். அட்லாஸ்ட் நம்ம இந்த மாதவரத்துலேருந்து நம்ம ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம காளகஸ்தி போகிறோம் ஆந்திரா பஸ்ஸில். ஸோ அந்த பஸ்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பஸ்ஸோட டைமிங் பாருங்கள், இங்கே 9:30 கிளம்புது. ஸ்ரீ காளகஸ்தி, காளகஸ்தி டெப்போ நினைக்கிறேன், தெலுங்கில் இருக்குது. ஸோ பஸ்ஸை பார்த்துக்குங்க. இங்கேருந்து நம்ம கிளம்புனா 12 மணிக்கு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஸ் வந்து அல்ட்ரா டிலக்ஸ் யூடி ஆந்திரா பஸ்ஸில் அல்ட்ரா டிலக்ஸ். ஸோ சீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எஸ்சிடிசி மாதிரி நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணலை, போய் உட்காந்து சொல்கிறேன் எல்லாமே. ஏபிஎஸ்ஆர்டிசி அம்பா கோச்சுங்க. ஸோ நமக்கு எப்படி பிரகாஷ் பில்டு அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது மாதிரி இங்கே அம்பா கோச்சில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பழைய வண்டி இது, பார்த்தாலே தெரியுது. எஸ்கேஹெச்டினா ஸ்ரீ காளகஸ்தியுடைய வண்டி தான் அது, டெப்போ வண்டி. கைஸ், ஆக்சுவலான சிஸ்டம் இங்கே இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. காளகஸ்திக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு அட்வான்ஸாகவே, மிஷின் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்குது. ஸோ நம்ம ஜிபேன்னு சொன்ன பிறகு ஓகே சார், கியூஆர் கோடு ஷேர் பண்ணுறேன், பே பண்ணுங்கன்னா கியூஆர் கோடை காமிச்சாங்க. டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசிக்கு போயிடுது லிங்க்கு. அங்கேருந்து திருத்தி ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரெண்டு பேருக்கு 300 ரூபா டிக்கெட் பே பண்ணிட்டோம் ஆன்லைனில். சூப்பரான சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் மறுபடியும் கொண்டு வரணும் குயிக்காக, ஸோ தட் கேஷ்லெஸ்ஸாக வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா நிறையா பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில்லற பிரச்சனை, சில்லற பாக்கி வர மாட்டேங்குது, கொடுக்க முடியல, கண்டக்டர் கேட்குறாரு, நம்ம கொடுக்க முடியல, இல்லை நம்ம கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி கியூஆர் சிஸ்டம் வந்துச்சு வச்சுக்கங்களேன். ஸோ 12 ரூபாயோ 15 ரூபாயோ 55 ரூபாயோ எந்த காஸ்ட் வந்தாலும் ஆன்லைன் ஈஸியாக பே பண்ணிடலாம். ஸோ சூப்பரான ஒரு சிஸ்டம், ஏபி சைடு கொண்டு வந்துருக்காங்க. ஓகே வாங்க. ஸோ பஸ்ஸுக்கு உள்ளே வந்துட்டோம். பஸ்ஸோட கேபினை பாருங்கள்,
பழைய வண்டிங்க நல்லா தெரியுது கிளியராக. ஸோ கைஸ் பாருங்கள், டிக்கெட்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. எம்டிஏ கிடந்த டிக்கெட்டு இப்போ ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது ஆல்ரெடி ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் கேபின் ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணால அவங்க ரெண்டு மனசு அவங்களுக்கு. ஸோ சூப்பராக வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ணா தான் கண்டக்டர், சுப்பையா அண்ணா, ஆந்திரா ஆர்டிசி ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு தமிழ் அதிகமாக தெரியாது, தெலுங்கு தான் பேசுகிறாரு. சமூகம் ஏதோ புரோக்கன் இங்கிலீஷில் பேசி சமாளிச்சிட்ருக்கோம். கோல்டாக இருக்குது, பரவாயில்ல. வண்டி ஓல்டாக இருந்தாலும் கோல்டாக இருக்கணும், அதான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வண்டி ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ எல்லாருக்கும் வந்துன்னா புஷ் பேக் பட்டன் இருக்குது, பட் எனக்கு இல்லை பாருங்கள், இருக்குது பட் அது கம்பி மட்டும்தான் நுண்ணுட்டுருக்கு. சமூகம் ஆல்ரெடி கொஞ்சம் சாய்வாக தான் இருக்குது, நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். எஸ் போகுதுங்க. ஓ கிரேட், நல்லா போகுது, பரவாயில்ல, எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு. ஒன்று பஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக. ஸோ இங்கே எடுத்தால் நெக்ஸ்ட் வந்து காலகஸ்தின்னு போட்டுவாங்க. இங்கே டைமிங் பாருங்கள், 9:30. ஸோ 9:30 கிட்ட போட் ஆகுது, 12:00 வந்து அங்கே போயிடுமா. எங்கே நிற்போமான்னு தெரியல, மேபி பிரேக் இருக்கலாம், ஏதாவது டி பிரேக் இருக்கலாம். நான் உங்கள் அப்டேட் பண்ணுறேன் போகும்போது, நிப்பாட்டும் போது. ஸோ ஆல்மோஸ்ட் டிக்கெட்லாம் புக் ஆகிடுச்சு, டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது 9:30 ஆகிடுச்சு, இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்குங்க. ஸோ இன்னொரு நிமிஷம் வந்துச்சுன்னா 9:30 ஆகிடும். ஸோ 9:30 இங்கே எடுப்பாங்க வண்டி. மக்களே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:30 ஆகிடுச்சு. ஒன் மேன் ஆர்மி தான் நினைக்கிறேன் அவர், ஏன்னா அவர் தான் வந்து டிக்கெட் எடுத்தார், அவர் தான் கண்டக்டர் கம் டிரைவர். கண்டக்டர் வேலையை முடிச்சுட்டு இப்போ டிரைவிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரே டிரைவர் தான், ஒரே கண்டக்டர் தான். ஸோ நான் ஸ்டாப்பாக போக்கே சியூ மாதவரம். மாதவரத்தை விட்டு நம்ம இப்போது காலகஸ்தி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ மெட்ரோவில் நடந்துட்டுருக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். கைஸ் மேலே தெரியுதா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ்ஸஸ் தான் மேலே ரெஸ்டிங்கில் இருக்காங்க. நைட்டு வந்திருப்பாங்க, மேபி சாயந்தரம் மறுபடியும் டிபார்ட் ஆவாங்க. நிறைய பஸ் நிற்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஹைவே பைபாஸு, ஓஆர் ரோடு சொல்லுவாங்களா அந்த ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா மீஞ்சூர்லேருந்து தாம்பரம் கனெக்ட் பண்ணுது. மக்களே இந்த பாருங்கள், நம்ம புழல் போகிற லைனில் செம பிஸியாக இருக்குங்க. இன்றைக்கி சண்டே வேறு, இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட்டை பாருங்கள், பிஸ் மார்க்கெட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இருக்குது காய்கறி மார்க்கெட் பாருங்க. தெரியுங்களா, ஜேஎம்எஸ் அல் ஹாரூன் மீன் அங்காடி தான் இங்கே இருக்கு உள்ள, அதான் கூட்டம் அவ்வளோ பெருசாக இருக்கு. கொல்கத்தா பார்த்தீங்கன்னா 1682, அம்மாடி 1682 சென்னையிலேருந்து கொல்கத்தா. அதே சமயம் நெல்லூர் பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது பாருங்களேன், எல்லாமே கம்பெனிஸ் தான். 23 நார்த்து நோ போட்டு வந்தோம், அந்த பக்கம்லாம் பாருங்கள் நிறைய கண்டெய்னர் நிற்கிது. எல்லாமே இண்டஸ்ட்ரி தான் இங்கே, இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20. நம்ம ரீச் பண்ணிக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கவரப்பேட்டை.
நமக்கு இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் உள்ளவே மேம்பாலம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆந்திரா போட்டது நினைக்கிட்டோம். நவீன ஒருங்கிணைந்த சோதனை சாவடி இன்டர்நெட் செக் போஸ்ட். மாஸ் கட்டாப்பில் இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 கிட்ட போகுது, வண்டி 80 தான் போகுது, பட் 80 வரைக்கும் ரீச் பண்ணுறாப்புல. சூலூர்பேட்டை பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி. இப்போது நம்ம வந்து ஆந்திரா விட்டு தமிழ்நாடு வந்துட்டோம். இந்த தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது, ஆரம்பாக்கம். ஸோ அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு கேர்வ் மாதிரி போகும், பார்டரில் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு ஏரியா உள்ளே வந்துடும். அந்த ஏரியா தான் ஆரம்பாக்கம். இதை தாண்டி ஆந்திரா அகைன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது ஆந்திரா கிராஸ் பண்ணி இப்போ தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஊர் தான் ஆரம்பாக்கம், ஒரு ஸ்மால் வில்லேஜ் அது ஹைவேயில். அகைன் இப்போது ஆந்திரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆந்திராவின் தொழில் நகரமான ஸ்ரீ சிட்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கேருந்து தான் உள்ளே போகிறது தான் ஸ்ரீ சிட்டி ரோடு. ஸோ இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இது போக இசுசு கம்பெனி இருக்குது. வரும்போது நான் பார்த்தோம், லெஃப்ட் சைடில் இருந்தது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:50. நம்ம ரீச் பண்ணிக்கிற ஊர் தடா ரீச் பண்ணுறோம் திருப்பதிக்கு. இங்கே லெஃப்ட் எடுக்கணும், 83 கிலோமீட்ரு. அதே மாதிரி காலகஸ்திக்கு 31 கிலோமீட்ரு. நேராக போனீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டை 31 இந்த பைபாஸ். அதே மாதிரி விஜயவாடா 583. தடால வந்து லெஃப்டில் கட்டாக போகிறோம். 2 வேர்ட்ஸ் காலகஸ்தி திருப்பதி. இப்போ நம்ம தடவை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஏறிடுச்சு, கண்ணாடியை மறக்கிட்டாங்க, எடுக்க முடியல. இன்னொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா டிரைவரும் கண்டக்டரும் ஒரே ஆள் தான், அவர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இவர் வாட்டில் டிக்கெட் ஏற்றி விட்டார் 10 பேருக்கு மேலே. இப்போது கட்டிக்கிட்டு இருக்காரு தெலுங்கில், டிக்கெட் எடுக்கணும், செக்கிங் வருவாங்க அப்படின்ட்டு. இது தேவையில்லாத வேலை தானே.
பைபாஸ் அடிச்சிட்டாரு, வேது கட்டிட்டு இருக்காரு, சீட்டு ஃபுல்லு ஆல்ரெடி. கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் மக்கள் வந்து நிற்கிறாங்க ஸ்டாண்டிங்கில். ஸோ ரோடு பாருங்கள், முன்னாடி செம்ம வெயிலாக இருக்குங்க, ஆந்திரா வெயில். ஸோ இந்த ரோட்டில் ஹைலைட்டு இந்த மலை தாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, விவசாயம் கருதுலாம் அறுத்துட்டாங்க. மழை காலத்தில் மறுபடியும் பயிர் நெல் தான், அது நெல் தான் மோஸ்ட்லி இந்த பக்கம் போடுவாங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா மலை, அந்த மலை பேர் சித்தர் மலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஃபேமஸான சிவன் கோயில். வருஷா வருஷம் சிவராத்திரி அன்னைக்கும் வெகு சிறப்பாக நடைபெறும் திருவிழா மாதிரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் மேலே போகாது, பஸ்ஸு அடிவாரத்துக்கு மட்டும் போகும். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு மலைக்கு மேலே நடந்து போனோம். அங்கே போய் கோயிலில் வழிபட்டு சாமி கும்பிட்றது தான் வழக்கம். ஸோ பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான், மான்சூன் டைம் மழை காலங்களை அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எப்படி போகிறதுன்னா, வரதப்பாளையம் வந்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கி அங்கிட்டருந்து பஸ் இருக்கும், அந்த பஸ் பிடிச்சி நேராக மலை கீழே போயிடலாம், அடிவாரத்துக்கு போயிடலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:50, கடைசி வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மக்கள்லாம் ஏறிக்கிட்டு கூட்டம், பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறது எப்படிலாம் இருக்குது, அப்புறம் அந்தந்த ஸ்டேஜில் ஏற்றிக்கிட்டு நிற்கிறாங்க. கேபின் ரெடி பண்ண முடியல டராக்கு அப்புறம். ஒரு சில பேர் வந்து நீர்ப்பாசம் இருக்குது, அதனால் அது பண்ணுறாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த போய் மாதிரி தான் இருக்குது. இப்போது காலகஸ்தி ரீச் பண்ணிட்டோம். இப்போ கோயிலுக்கு இறக்கம் இதான் பாருங்கள், மக்களை ஃபுல்லாக பாருங்கள், எல்லோரும் வந்து கம்ப்ளீட்டாக பஸ்ஸே காலியாகுது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த கூட்டம் ஃபுல்லாக இருந்ததே பார்த்திங்கன்னா இந்த கோயில் காண்டி தான். நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணோடனே சென்னைக்கு ஒரு ஏசி பஸ் போகுவாருங்க, திருப்பதி டு சென்னை. அட்லாஸ்ட் நம்ம ஸ்ரீ காலகஸ்தி ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12:30.
அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 3 hours சொன்னார். அவர் சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணி 12:00 நம்ம ரீச் பண்ணிடணும்னு சொன்னார். பட் 15 minutes டிலே. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்காம சொல்லி தான் ஏற்றினார். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்டாப் பண்ணி ஏற்றினாப்புல வீடியோவில் சொல்லியிருப்பேன். செம கூட்டங்க, கேபின் ரெடியே பண்ண முடியல அந்தளவுக்கு ஹெவியான கூட்டம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு போகிறவங்க தான். ஸோ டெம்பிள் இருக்கு இல்லையா, ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வர்றாங்க. அது சென்னையில் வந்து குறிப்பாக சென்னையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்க முடிஞ்சது. ஸோ 95% வந்து காலியாகிடுச்சு இந்த கோயில் போகிற வழியில். பஸ் ஸ்டாண்டில் வந்து எம்டியாக தான் வந்தோம். ஸோ ஜேர்னி வாஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது. பஸ்ஸு கொஞ்சம் ஓல்டு, பட்டு ஓரளவு சூப்பராக தான் இருந்தது, குறை சொல்ல முடியாது. அல்டா டிலக்ஸு ஆந்திரா பிரதேஷ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா மான்சூன் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கிரீனரி கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ரூட்டும் கூட ரெண்டு பக்கமும் ஹில்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வெயிலுங்க, இப்போ சரியான வெயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் நல்லா தெரியுது, இறங்க வெயில் தெரியுதா, வெயிலெலாம் அவ்வளோ வெயிலாக இருக்குது இப்போது. ஸோ டிரைவர் வந்து எப்படியோ சமூகம் மேனேஜ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரு டிரைவர் தான், கண்டக்டர் அவர் தான், அவர் ஏற்றிக்க கூடாது பேசஞ்சரை. ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு, ஆல்ரெடி ஃபுல் டிக்கெட்டு ஃபுல் சீட்டு வந்து ஆக்குபை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் ஏதோ கலெக்ஷன் காட்டியாக தெரியல ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டு அப்புறம் சிரமப்பட்டார், என்னடா நிப்பாட்டாமல் அந்த வேலையே டிக்கெட் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் தேவையில்லாது. ஸோ இன்றைக்கி மேனேஜ் பண்ணி வந்தாச்சு. காலக்கசி அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் 2-3 டைம். வீடியோவில் அவங்களுக்கு வேணால் காசு தர்றேன். இதே காலகசி வழியை நம்ம திருப்பதி ட்ரை பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து, சென்னை மாதவரத்துலேருந்து திருப்பதி வயா காலகசி டிஎன்இசி பஸ்ஸில். அது வேணால் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஓவரால் ஜேர்னி சூப்பர் வந்தாச்சு. வாங்க மீண்டும் ஒரு சூப்பராக எடுத்துக்கலாம். அண்ட் இதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.